ஆர்பிஐ நிதி கொள்கை குழு கூட்டம் இன்று தொடக்கம். ரெப்போ வட்டி விகிதத்தை மேலும் உயர்த்த வாய்ப்பு. நாட்டின் பணவீக்கம் தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டம் திங்கட்கிழமை தொடங்குகிறது. நாட்டில் பணவீக்கத்தை 2-6% கட்டுப்படுத்த ஆர்பிஐ இலக்கு நிர்ணயித்துள்ளது. சர்வதேச சூழல் காரணமாக கடந்த ஆண்டின் முதல் 10 மாதங்களில் பணவீக்கம் 6% அதிகமாகவே இருந்தது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 2.25% அதிகரித்தது. கடந்த ஆண்டின் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பணவீக்கம் 6% விட குறைந்தது. இந்நிலையில் ஆர்பிஐ நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பையில் திங்கட்கிழமை தொடங்குகிறது. நிதி சந்தை சூழலை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து வரும் 8ஆம் தேதி ஆர்பிஐ ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் அறிவிக்க உள்ளார். பணவீக்கம் குறைந்து வந்தாலும் ரெப்போ வட்டி விகிதமானது மேலும் 0.25% அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற நிதி கொள்கை குழு கூட்டத்தின் போது ரெப்போ வட்டி விகிதம் 0.35% அதிகரிக்கப்பட்டிருந்தது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.